ஹலோ வியூவர்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பதினைஞ்சிடம் முடிஞ்சிருது அவ்வளோதான் அதுக்கப்புறம் பெருசாக பெருசாக வந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி முடிஞ்சிடும் அவ்வளோதான் மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிடும் ஆல் இந்தியா கொண்டாட ஸ்டே ஸ்டே வேகன்சி ரவுண்டே வந்து பதினைஞ்சிடம் முடியுது தமிழ்நாட்டில் வந்து ஸ்டே வேகன்சி மாப்பி இருக்குமா இல்லைங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதை பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீட் எப்போ சார் வரும் அப்படின்றத வந்து நம்ம டீம் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பேஸ்ட் பேஸ்டான் ஜேடபிள்யூ மார்க்கை வச்சு தென் சிபிஎஸ்சியோட ஷெடியூல்ஸ் விட்டுருந்துருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம டென்டேட்டிவாக வந்து எப்போ நீட் யூஜிக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு இருக்கு டேட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜனவரி மாதம் ஆக்சுவலி இந்த மாதம் விட்டுருக்கணும் இன்னும் டைம் இருக்குது அட் ஜனவரி மாதம் இன்னும் விடலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஜனவரிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அட்மிட் கார்டு வந்து ஏப்ரலில் கொடுப்பாங்க தென் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்ஸ் வந்து எண்ட் ஆஃப் மே மே எண்டில் நடக்கும் ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஏப்ரல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் மேல வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லி ஸோ இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் மேலே முடிஞ்ச ரிசல்ட்ஸ் வந்து ஜூனில் வந்துடும் தென் ஜூ செகண்ட் செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் இல்லைனா வந்து எண்ட் ஆஃப் ஜூன் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி ஏ ஆகஸ்ட்கில் முடிக்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோட பிளான் ஓகே ஸோ நடுவில் வந்து இந்த எலெக்ஷன்ஸ்க்குனால வந்து கொஞ்சம் கேப் விட்ருக்காங்க முன்னே பின்னு அது முடிஞ்சிச்சுன்னா வந்து சார் 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 வேலையை முடிஞ்சிடும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மேபி பொங்கல் இல்லை இந்த மந்த்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து இது டென் டெண்ட்டி டேட்ஸ் அது ஒரு பத்து நாள் முன்ன பின்னே இருக்கும் ஸோ அதனால் வந்து வேறு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஓகே ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் வந்து மே கடைசியில் இருக்கும் ஏன்னா சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து என் ஆஃப் ஏப்ரல்லேருந்து இருந்து மே ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக் வரலாம் நடக்கும்னு சொல்லியிருந்திருக்காங்க இன்னும் கிளியர் டைம் டேபிள் நமக்கு இன்னும் கிடைக்கல இன்னும் வரல அது முடிஞ்சு ஒரு மேக்ஸிமம் டுவென் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து நீட் எக்ஸாம்ஸ் வந்துடும் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கான எக்ஸாம்ஸ் வந்துடும் ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சாலைடே இந்த ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது அஞ்சு மாதம் கூட இல்லை நாலரை மாதம் தான் இருக்குது ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரிப்பீட்டர்ஸை ஃப்ரெஷர்ஸ் வந்து பக்காவாக பிளான் பண்ணி உங்களுடைய ரிவிஷன்ஸ் வந்து நல்லா பண்ணுங்கள் டெஸ்ட்டு நிறைய எழுதுங்க டெஸ்ட்டு எழுது எழுத தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸை வந்து க்ராக் பண்ண முடியும் ஈஸியாக டைம் சேவ் பண்ண முடியும் ஸோ நிறையா கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் இருந்து ட்ரை பண்ணுங்கள் திருப்பி புக்கை வந்து ஃபுல்லாக வாசிங்க ஃபுல்லாக வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ரீகால் பண்ணுங்கள் நிறைய லேர்னிங் டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ பிரெயின் ட்ரேஸியோட ஆக்சிடேட்டட் லேர்னிங் டெக்னிக்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் அதை விட எடுத்து படிக்கலாம் ஓகே அது ஃப்ரீ கோர்ஸஸ் தான் யூடியூப்லேயும் இருக்குது மேபி பிடிஎஃப்ஸ் கூட உங்களுக்கு இன்னும் நெட்டில் கிடைக்கும் ஸோ அதை எடுத்து நீங்கள் படிங்க ஸோ எப்படி வந்து ஒரு பாடத்தை படிக்கிறப்ப ஈஸியாக படைஞ்சு வச்சுக்கலாம் ஏதோ ரிலேட் பண்ணி படிக்க வந்திருப்பாங்க அந்த இதில் பிரெயின் ட்ரேஸில் ஸோ அதை எடுத்துக்கூட படிக்கலாம் அந்த மாதிரி படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்